தமிழக அரசின் பொங்கல் பரிசுகளான ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் 100 ரூபாய் ரொக்கத்தை ரேஷன் கார்டுதாரர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா கடந்த வாரம் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு விநியோகம் துவங்கி சென்னையில் இதை பெற்றுக்கொண்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். பொங்கல் பை வாங்கிறதுக்காக ரேஷன் கார்டு வந்திருக்கேன். இங்க கூட்டமே இல்லாம போலீஸ் பாதுகாப்போட ரொம்ப நல்லா இருக்கு. பொங்கல் பைக்கு இங்க அரிசி, சக்கரை, 100 ரூபாய் பணம் எல்லாமே வந்தா லைனே கியூ இல்லாம நேரா வந்து வாங்கிட்டு போற மாதிரி ரொம்ப வசதியா இருக்கு. போன வருஷம் தமிழக முதலமைச்சர் அவங்க எங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த வருஷமும் கொடுத்தாங்க, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சக்கரை, 100 ரூபாய் பணம் அதுக்கு வேண்டியது வாங்கி கொள்ள கொடுத்தாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 1 கோடியே 85 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது.